வணக்கம் நேர்களே, நான் உங்கள் செக்கு விஜய். எப்படி இருக்கின்றீங்க? இன்றைக்கு என் கூட வந்து என்ன ஒரு மாணவி, என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட், படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க என் கூட இங்க இருக்கின்றாங்க. நான் அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களோட பேரு சொல்லுங்க. ஓகே, பொம்போல படிக்கிறாங்க. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? அதாவது இந்த வருடம் வந்து 2022. இந்த 2022 ஆண்டுல வந்து அவங்க பொம்போல படிக்கிறாங்க. மனுரியில் இருக்கின்றது. அருங்க, நீங்க வந்து ரக்கன் டியூஷன் சென்டர்ல வந்து ஃபார்ம் 2 வந்து ஜாயின் பண்ணிருந்தீங்க. அப்போ இப்ப நீங்க ஃபார்ம் 4 இருக்கின்றீங்க. ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4, ஒரு 3 ஆண்டா நீங்க வந்து ரக்கன்ல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரைட்டுங்களா? ஓகே, இந்த ரக்கனை நீங்க படிச்சு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நான் உங்களுக்கு வந்து ஆசிரியரா வரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. அப்ப நீங்க என்கிட்ட வந்து மேத்ஸோ சயின்ஸோ கத்துக்கிட்டீங்க. அப்ப நம்ம நேர்கள் கிட்ட கொஞ்சம் சொல்றீங்களா, என்னோட கத்து கொடுக்கற முக்கியமா இந்த மேத்ஸ் பாடத்தை வந்து நான் கத்து கொடுக்கும் போது எந்த மாதிரி உங்களுக்கு என்னோட கிளாஸ்ல வந்து நீங்க நன்மைப்பட்டுறீங்க? அதாவது என் கிளாஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ணிட்டேன்னு நான் கத்துக் கொடுக்குற விதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமா, அதாவது சுலபமா இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து எளிமையா இருந்துச்சு, ரைட்? சோ எல்லா மாணவர்களும் இப்படிதான் சொல்றாங்க. சில சமயம் அங்க கேட்டு கொண்டிருக்கிறவங்களை என்ன எல்லாமே இப்படிதான் சொல்றாங்க, அப்படி என்ன அப்படியே சிறப்பு இந்த டீச்சர் கிட்ட வெளியே வேற ஆசிரியர்கள் இல்லாத மாதிரியா அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். மேபி கொஞ்சம் நீங்க உங்களோட அனுபவத்துல அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா, எப்படி என்னோட கிளாஸ் டீச்சிங் வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு? அதாவது இப்ப ஒரு படிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் கூட இருக்கும். ஆனா விஜய் கிட்ட படிக்கும் போது அது ஒரு 10-15 நிமிஷத்துலயே அது வந்து சொல்லி கொடுத்து அவர் முடிச்சிருவாரு. அந்த மாதிரியான ஒரு கல்விதான் இங்க நடந்துச்சு. அதாவது நான் மட்டும் கிடையாது, மற்ற ஆசிரியர்களும் வந்து உங்களுக்கு பாடத்தை இங்க ரக்கன் சென்டர்ல வந்து சுலபமா கொண்டு போய் சேர்த்துருவாங்க, இனிமையா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்ப ஒரு மாணவியா இருக்கும் போது நீங்க இதை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி மனசு உங்களுக்கு தோணுது? அப்ப நீங்க அந்த பாடத்திட்டத்தை வந்து சுலபமாக்கி கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த பாடத்து மேல வந்து ஒரு ஈர்ப்பு வருது, ஆமாங்களா இல்லைங்களா? உங்களுக்கு அது மேல வந்து படிக்கணும், அது மேல ஒரு ஆர்வம் உங்களுக்கு வருது. அப்ப அது மூலியமாக நீங்க அந்த பாடத்துல வந்து அக்கறையும் கவனமும் செலுத்தும் போது நீங்க கட்ட கட்டமா உங்ககிட்ட அந்த வளர்ச்சி நீங்க பாக்குறீங்க. அது வந்து ஸ்கூல்ல படிச்சும் போது உங்களுக்கு ஸ்கோப் பண்றதுக்கு உறுதுணையா இருக்கு, ஆமாங்களா இல்லைங்களா? அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. நீங்க வந்து உங்ககிட்ட மின்னேற்றம் பாத்தீங்க, உங்க படிப்பை வந்து மின்னேற்றம் அடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. இது உண்மை நேர்களே. நிறைய மாணவர்கள் இவன் எங்ககிட்ட படிக்காத முன்ன வந்து ஃபெயில் பண்ண மாணவர்கள் தான் வந்து எங்ககிட்ட வந்து படிச்சு அந்த மின்னேற்றத்தை பார்த்து அவங்க வந்து ஸ்கூல்ல வந்து ஃபெயில்ல இருந்து இம்ப்ரூவ் பண்ணி எயில் எடுக்கிற வரைக்கும் சூழ்நிலை வந்திருக்குது. இது உண்மையா இல்லையா? உண்மை. ஏன்னா உங்களோட அண்ணன் வந்து எங்கிட்ட வந்து முன்ன வந்து படிச்சிருக்காரு, ரைட்டா? அவர் இப்ப காலேஜ்ல படிக்கிறாரு. சோ அவரு என்கிட்ட வந்து முன்ன வராத முன்ன வந்து ஒரு ஃபெயிலிங் கேட்டகரியில இருந்தாரு. அப்புறம் என்கிட்ட வந்து படிச்சு, அதாவது 2 வருஷம் முன்ன வந்து எஸ்பிஎம் படிச்சு முடிச்சிருந்தாரு. அவர் என்கிட்ட வந்து ஃபார்ம் 4 வந்து ஜாயின் பண்ணியிருந்தாரு கடைசியில. அப்புறம் ஃபார்ம் 5 முடிச்சு எங்க வந்து படிச்சாரு. அவர் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருந்தார், ரைட்டுங்களா? சோ அவர் என்கிட்ட வந்து படிச்சுட்டோன்னு அவர் எஸ்பிஎம்ல வந்து 7 பாடத்துக்கிட்ட வந்து கிரெடிட் ஃபுல்லா வாங்கியிருந்தாரு, நல்ல தெரிஞ்சுப்பட்டு இருந்தாரு. அது வந்து அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருந்துச்சு காலேஜ்க்கு ஒரு சிறந்த காசு செய்யறதுக்கு, ஆமாங்களா இல்லைங்களா? இதுதான் உண்மை, இதுதான் நிஜம் நேர்களே. படிச்ச மாணவர், ஃபெயில் பண்ண மாணவர் எங்கிட்ட படிச்சு இம்ப்ரூவ் பண்ணி ரக்கானோட ஆசிரியர்களோட உதவி மூலியமா நல்ல சிறந்த தெரிச்சு பெற்று இன்னைக்கு வந்து காலேஜ்ல போயிட்டு படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு அமைஞ்சிருக்கு, நல்ல காஸ் அவர் செய்யறாரு. அதே சமயத்துல ஹரிஜம் ரக்கன்ல வந்து எப்படி அந்த அந்த கவனிப்பு உங்களுக்கு கிடைக்குது? அதாவது நீங்க ரக்கன் டீச்சர் நீங்க வந்து உங்க இஷ்டம் போல என்ன கேள்வி வேணும்னா நீங்க வந்து பாடத்து சம்பந்தப்பட்ட கேள்விகள் நீங்க வந்து கேட்கலாமா? அப்புறம் இங்க வந்து ஆசிரியர்கள் வந்து எடுத்து விளக்குறதுக்கு வந்து தயாரா இருக்கிறாங்களா? அதுக்கு கொஞ்சம் நம்ம நேர்கள் கிட்ட நீங்க வழங்கி சொல்லுங்க. ஒரு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு.
ஆனா ரக்கன் டியூஷன் இந்த மாதிரி இருக்கவே இருக்காது, அமைதியா கட்டுப்பாடோட இருக்கும் ரைட்டுங்களா. இது உண்மை நாயிருக்கல, இது நிஜம். அப்ப மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பு ஒரு சூழ்நிலை அமையுது அவங்களுக்கு வந்து படிச்சு படிக்கிறதுக்கு, அந்த சூழ்நிலை ரொம்ப முக்கியம் பாருங்களேன். சரி, இப்ப நம்ம உங்களுக்கு வந்து நோட்ஸ் எல்லாம் இப்ப ரக்கன்ல வந்து நோட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப அந்த நோட்ஸ் எப்படி உங்களுக்கு வந்து படிச்சு புரிஞ்சுக்கிறது சுலபமா இருக்குதா? ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொரு மாதமும் ரக்கன் சென்டர் வந்து பரிட்சை நாங்க வழங்குறோம் அவங்களா இல்லைங்களா. அந்த பரிட்சையை கொடுத்துட்டு அந்த தாளை உங்களுக்கு எடுத்துட்டு அப்புறம் அதாவது உங்களோட அன்சர் தாளை எடுத்துட்டு நாங்க வந்து மார்க் பண்ணி திருப்பி உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். மற்ற வாரம் நீங்க வந்துட்டு எது எது உங்களுக்கு கல்யாணம் கிடைச்சிருக்கு எது உங்களுக்கு புரியலையோ நீங்க வந்து டீச்சர் வந்து கேட்கலாம், டீச்சர் விலக்கி கொடுப்பாங்க. ஓகே, விலக்கி கொடுத்துட்டோன்னு அப்புறம் அந்த மார்க்ஸ் வந்து பெற்றோர்களுக்கு நம்ம வந்து கொடுத்துறோம் ரைட்டுங்களா. சரி, இதுல இருந்து இந்த எக்ஸாம் சிஸ்டம் மூலமா நீங்க என்ன நம்பப்படுறீங்க? அவங்களோட கத்து கொடுக்கற விதத்தை சொல்றீங்க. என்ன மாணவர்கள் இதுதான் ரக்கன்ல ஒரு அற்புதமான ஒரு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. மாணவர்கள் வழி நடத்துறதுக்கு அன்பும் பாசமும் அர்ப்பணிப்பும் இங்க நிச்சயமாக இருக்குது. அதனாலதான் நிறைய மாணவர்கள் வந்து ஒரு பின்தங்கி போன மாணவர்களா இருந்தாக்கா கூட ரக்கன்ல வந்து ஜாயின் பண்ணி அவங்க சிறந்த தேர்ச்சி முன்னேற்றம் அவங்ககிட்ட வந்து பாக்குறாங்க. அறியா, கடைசியாக நம்ம நேர்களுக்கு சில மாணவர்கள் அங்க வந்து பாடத்திட்டத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஃபெயில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு மாணவியே சொல்றாங்க உங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கும் போது கண்டிப்பாக ஹரிஞ்சா அம்மா ஒரு நல்ல டியூஷன் சென்டர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு தெரியாதா எப்படி ஒரு டியூஷன் சென்டர் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பிள்ளைங்களை நம்பி அனுப்பி விட்டுருக்காங்க. ஒருத்தரை நாங்க வந்து சரிப்படுத்தி கரெக்டா அவரை வந்து மின்னேற்றம் அடைய வச்சு நாங்க இப்ப காலேஜ்ல படிக்கிறதுக்கு நாங்க உதவி பண்ணிருக்கோம். இப்ப ஹரிஞ்சாவோட டேர்ன், ஹரிஞ்சா இப்ப வந்து கொம்போல படிக்கிறாங்க, சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிறாங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அட்வான்ஸ் பயோ. இப்ப இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் படம் நான் கத்துக் கொடுக்குறேன், எப்படி நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்குற விதம் சயின்ஸ் ஸ்ட்ரீம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோனா சிம்பிளிஃபை பண்ணி சார் வந்து சொல்லிட்டு
இதுதான் உண்மை நேர்களே. சோ எல்லா டீச்சர்களும் ரக்கன்ல மாணவர்களுக்கு வந்து பாடத்தை சுலபமா ஆக்கி கொடுக்கறதுக்கு நாங்க பாடுபடுறோம். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைன்னா எங்களை நாடுங்கள். நன்றி, வணக்கம்.